ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் இல்லையா. ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க முடியல. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 103 அல்ஜிப்ரா இயற்கணிதம் வந்து பார்க்குறோம். இதில் ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் தரவாக இருக்குது. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டோ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், எதுலேயுமே ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் தரவாக இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். இன்றைக்கு நான் பார்க்குறது பேஜ் நம்பர் 103 எளிய விகிதமுறு கோவைகளை சுருக்குதல், ரேஷனல் ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது அந்த பகுதி தொகுதி ரெண்டுக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய அந்த காரணிகள் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியது தான் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது 4/5 அப்படின்னா இது வந்து எளிய வடிவம். இதே 40/50 அப்படின்னா இது எளிய வடிவம் அல்ல. ஏன்னா இதுக்கு காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதியக்கூடிய இந்த விகிதமுறை தான் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்று மட்டும்தான் அதுக்கு வந்து காமனாக இருக்கும். ஸோ இது கோவையாக பார்க்குறோம் அப்படின்னா x-3/x²-9. இதே x-3, x²-9 எப்படி எழுதிக்கலாம், 3² அப்படின்னு எழுதிதான். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், a²-b². இதனுடைய ஃபார்முலா என்ன, a+b × a-b. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை நம்ம எப்படி எழுதலாம், x+3 then x-3. அப்போ இது இது என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி வர்றது மேலே என்ன இருக்கும், 1. ஸோ 1/x+3 இதுதான் என்னது, எளிய வடிவம். ஃபஸ்ட்டு கணக்கினுடைய எளிய வடிவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா x²-16/x²+6. இப்போ இதையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 16 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், 4² அப்படின்னு எழுதிட்டு இதை a+b × a-b, x+4, x-4 அப்படின்னு சொல்லி ஈஸியாக எழுதிடுவேன். பட் கீழே பார்க்குறப்போ உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, x²(8x+16) இதை கூட நம்ம வந்து இங்கே நன்னாங்கு 16, 4+4 8. அப்போ இதை x+4 அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். இல்லாட்டி அந்த ஃபார்முலா எப்படி, a+b² அந்த ஃபார்முலா எப்படி எழுதினீங்கன்னா, a²+2ab+b² அப்படிங்கிறப்ப x+4 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ x+4 கேன்சல் ஆயிரும். ஸோ இதனுடைய ஆன்சர் x-4/x+4. இதுதான் இந்த கோவையினுடைய எளிய வடிவம். அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. விளக்கப்பட்ட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் வரலாம். ஈவன் 1 மார்க்கில் கூட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 கொஸ்டின் க்ரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கும் இல்லையா, அதில் கூட இந்த கொஸ்டின் வந்து வரலாம். விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னா இந்த p(x)/q(x) அப்படிங்கிற இந்த கோவையை வந்து நம்ம கீழே இருக்கிற அந்த பகுதியை =0 அப்படின்னு சொல்லி போடணும். இதை =0 அப்படின்னு சொல்லி போடணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்தாவே q(x)≠0 அப்படின்னு இமீடியட்டாக நம்ம இந்த விகிதமுறை கோவையை நம்ம எழுதிடுவோம். பட் சப்போஸ் =0 இருந்தால் இது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த மதிப்பு தான் என்னன்னு சொல்கிறோம், விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்க, x+10/8x இருக்கு. இப்போ நம்ம இது வந்து p(x), இது q(x). ஒவ்வொரு டைமும் q(x)ஐ =0 அப்படின்னு சொல்லி போடு. q(x) என்ன, 8x =0. 8 வந்து ≠0, இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா. அப்போ x=0. ஸோ இந்த இடத்துல x=0 அப்படின்னு போட்டீங்கன்னா ஓலா இதோட ஆன்சர் என்ன ஆயிரும், x+10/0 ஆயிரும். கீழே இந்த மாதிரி 0, 1/0, எனி நம்பர், ஒரு n/0 அப்படின்னா இது வந்து
இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போடுவோம். வரையறுக்க இயலாத இந்த எண்ணை வரையறுக்க இயலவில்லை. கீழே இன்ஃபினிட்டின்னு வந்தாவே வரையறுக்க இயலவில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எக்ஸமும் ஜீரோ என்ற மதிப்பிற்கு இந்த கோவையை வரையறுக்க இயலாது. அப்போ விளக்கப்பட்ட மதிப்பு என்ன? எக்ஸமும் ஜீரோ அப்படிங்கிறது விளக்கப்பட்ட மதிப்பு. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம், எக்ஸமும் ஜீரோ என்ற மதிப்பிற்கு கொடுக்கப்பட்ட கோவையை வரையறுக்க இயலாது, தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்பு எக்ஸமும் ஜீரோ. இதெல்லாம் சும்மா கண்ணில் பார்த்தாவே சொல்லிடலாம். இங்கே வந்து ஜீரோன்னு போட்டால் இது ஓலா வந்து வரையறுக்க இயலாது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 2, 7p+2 பை திஸ். இது வந்து இதனுடைய விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கணும். அப்போ எப்பொழுதுமே விளக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா qx ஈக்குவல் டு ஜீரோ என்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ 8p²+13p+5=0. அப்போ இதையும் இதையும் எடுத்துக்கணும். யூஸ்வலாக இதெல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 8 5 பெருக்குனா 40, கூட்டினா 13 வரணும் அப்படின்னா அதே 8 5+8+5 கூட்டினா என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். இதே இதையும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 40 வந்து கிடைக்கும். எப்போவுமே இங்கே பி ஸ்கொயருக்கு அருகில் என்ன கெழு இருக்கோ அந்த கெழு எடுத்து நம்ம கீழே இப்படி எழுதிக்கணும். 8p 8p எழுதிட்டு இது கேன்சலானா 1 டைம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 8p+5 தென் p+1=0. அப்படின்னா என்ன அர்த்தம், பி சமம் ப்ளஸ் அந்த அந்த சைடு கொண்டு போனால் -5/8 மற்றும் பி சமம் +1 அந்த சைடு போனால் -1. ஸோ என்ற மதிப்பிற்கு கோவையை வரையறுக்க இயலாது. ஸோ இந்த மாதிரி இது வந்து கோவையை வரையறுக்க இயலாது, தேர்ஃபோர் விளக்கப்பட்ட மதிப்புகள் இது. இதெல்லாம் நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதுகிறோம். அதனால தான் ஒவ்வொரு தடையும் அங்கே போயிட்டு வந்துட்டு வீடியோ டைம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோம். இதுதான் வந்து ஆன்சர் நமக்கு. அடுத்தது வந்து x/x²+1. நம்ம வரையறுக்கப்பட்ட கோவையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், qx=0 என்க. qx என்ன, x²+1=0. அப்போ +1 அந்த சைடு கொண்டு போனால் -1. யூஸ்வலாக வந்து நமக்கு x²=2 இந்த இடத்துல வந்து ப்ளஸ் நம்பர் இருக்கணும். ப்ளஸ் நம்பர் இருந்தால் தான் x=2 நமக்கு. இப்போ சப்போஸ் இங்கே +4 இருந்ததுன்னா x=2 என்ன எழுதுவேன், +r-2 எழுதுவேன். பட் இங்கே -1 வர்றப்போ நம்ம இந்த மாதிரி இது வந்து மெய் மதிப்புகள் கிடைக்காது எனும் பொழுது மெய் மதிப்புகள் கிடைக்காது எக்ஸின் மெய் மதிப்புகள் கிடைக்காது. ஏன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்கிறப்போ அது ஒரு கற்பனையான மதிப்பு தான் கிடைக்கும், மெய் மதிப்புகள் கிடைக்காது. தேர்ஃபோர் நமக்கு விளக்கப்பட்ட என்ன எழுதணும், மதிப்பு இல்லை, மதிப்பு கிடைக்காது அல்லது இல்லை அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரியும் போடலாம், இல்லாட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா இதை வேறு மாதிரியும் போட்டிருக்காங்க. எப்படி எழுதுறோம்னா x²+1=q(x)ன்னு எழுதிக்கிறோம் இல்லையா, இங்கே qx=0 நமக்கு வந்து எடுத்துக்குவோம் இல்லையா. இப்போ x²+1 அப்படிதில் ஃபஸ்ட்டு x² மட்டும் எடு. இந்த மாதிரி ஸ்கொயர்டுன்னு வந்தாவே வர்ற ஆன்சர் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ப்ளஸில் தான் இருக்கும் இல்லையா. அப்போ எக்ஸோட மதிப்பு 0 எடுத்துக்கலாம், அல்லது எக்ஸோட மதிப்பு 1, 2, 3 அல்லது -1, -2, 3 எட்ஸட்ரா இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ எக்ஸின் மதிப்பு 0 இருக்கலாம் அல்லது +r-1, +r-2 இந்த மாதிரி எடுத்துகிட்டே போகலாம். ஸோ தட் இங்கே நம்ம என்ன எழுதிக்கிறோம், எக்ஸ்கயர்டு வந்து =0 இருக்கலாம் அல்லது x²> 0. ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறப்ப எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் 0 இருக்கலாம். தட் இஸ் எக்ஸ்கயர்
கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஜீரோவாக இருக்குள்ள எக்ஸ்க்கு எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா எல்லாமே மெய் மதிப்புகளாக கிடைக்குது இல்லையா. ஸோ ப்ளஸில் கிடைக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒன்று ஆட் பண்ணு, இந்த பக்கமும் ஒன்று அந்த சைடு ஒன்று அப்படின்னு ஆட் பண்ணணும். எப்போவுமே ஒரு நம்பரை ஆட் பண்ணணும்னா ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும், ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஆடோ செப்பரேட்டோ மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணணும், எல்எஸ்எஸ்லேயும் பண்ணணும் ஆர்எஸ்எஸ்லேயும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வரும். ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த விளக்கப்பட்ட மதிப்பு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவ் புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு, இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இந்த ஸோ புக்கில் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டெப்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்டிப்பாக நம்ம மெய் மதிப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா QFS ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் மட்டும்தான் மெய் மதிப்புகள் கண்டுபிடிக்க இயலும். நமக்கு வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வருது, அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்காததால் விளக்கப்பட்ட மெய் மதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி.